ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த ஊடகவியலாளர் ரெட் பிக்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜீவா சார். இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து பரபரப்பாக வருது. மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா ஒரு குழந்தை செத்து போனதுக்கு பிறகும் நீதி கிடைக்க மக்கள் இவ்வளோ போராடணுமா? இன்னும் ஒரு எளிய மக்களுக்கான நீதிங்கிறது, ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் எளிய மக்களுக்காக தான் இருக்குது, அரசியலமைப்பு சட்டங்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி இருக்குது, பெண்களுக்காக இருக்குது, தலித்துகளுக்காக, இப்படி எளியவர்களுக்காகவே பார்த்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம், நீதிமன்றம் நம்மளுடைய நம்பிக்கை. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு இந்த மாதிரி இடங்களே அடைக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்போ இந்த இஷ்யூவில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இப்போ ஒரு கடந்த 3-4 நாட்களாக வருவதுங்கிறது, பள்ளி நிர்வாகம் சொல்வது தான் சரி, கலவரக்காரர்கள் இவங்களா, நீதி கேட்டு வந்தவங்களா, குழந்தைக்காக வந்தவனா, மாடு பற்றிட்டு போகிறாங்க, டேபிளை உடச்சிட்டு போகிறாங்க, சர்டிஃபிகேட்டை கொளுத்திட்டாங்க, இது போன்ற விஷயங்கள் இப்போ பெரிதுபடுத்தி பேசப்படுது. அது பள்ளிக்கு ஏற்பட்ட சேதம் அப்படிங்கிற மாதிரி போகுது. நீங்கள் இது இந்த டைரக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கு இது ஒரு தவறான டைரக்ஷன் தான் பார்க்குறேன். பள்ளிக்கு என்ன இப்போ பாதிப்பு வந்துருச்சு? வெஹிக்கிள்கள் எரிஞ்சு போனால் நீ இன்சூரன்ஸ் இருக்கும் போது ஹீ இஸ் கோயிங் டு கிளைம் இட். அதே மாதிரி கட்டிடங்களுக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும், அப்போது ஹீ இஸ் கோயிங் டு கிளைம் எவ்ரி திங். அதிகபட்சமாக டிசி எரிஞ்சு போயிருக்கும், அதை டிசின்றது அங்கேயே ஜென்ரேட் பண்ணப்படுறது, ஃபர்னிச்சர்ஸ் கொஞ்சம் போயிருக்கும். இது போராட்டம்ன்றது எல்லாருமே வர்றவங்கெல்லாம் புனிதர்களாக வருவாங்களா என்ன? வரவங்க எல்லாருமே ஒரு 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 மாப் மென்டாலிட்டின்றது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மென்டாலிட்டி. அப்போ ஒருத்தன் ஒன்று அதுக்குள்ளேயே வந்துடுறதுலே எல்லாருமே இங்கே நம்ம கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி மார்ச் ஃபாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அங்கே இப்போ என்னோடய கருத்துக்களை மட்டும் தெரிவிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வரணும் அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு மாப் எப்படி இருக்கும்? இப்போ அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. போய் ரயில்வே ட்ராக்ல போய் கரண்ட் பாக்ஸை தூக்கிட்டு போயிடலாம். ஆமாம், அதனால கரண்ட் பாக்ஸை தூக்கிட்டு போகிறது அவனுடைய நோக்கமாக கூட. ஒரு பாமக தொன்று கூட ஏதோ பாதிக்கப்பட்ட ஏதோ அந்த இடத்துல அடிபட்டதான. ஸோ அது மாப் மென்டாலிட்டி அப்படி தானே இருக்கும். அதை நம்ம எப்படி அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அந்த குழந்தையோட மரணத்துக்கு? பள்ளியா இல்லை இந்த மாபா? பள்ளி தானே. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு அவங்க முறையாக எல்லாத்தையும் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ கோபம் எதுக்கு? மக்கள் எதுக்கு இவ்வளோ கொந்தளிச்சிருப்ப போகிறாங்க? ஸோ அங்கே தான் பிரச்சனை. அந்த பள்ளி நிர்வாகம் இந்த மரணத்தை அணுகிய முறை, அது அவங்களுக்கு பெற்றோருக்கு விருப்பம் இல்லை. அப்படி பெற்றோர் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகாதனால தான் அங்கே போராட்டத்தை அவங்க தானே, பெற்றோர்கள் தானே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த அந்த பள்ளியோ இல்லை இதை அணுகிய காவல்துறையோ அதை முதல்ல அதை செஞ்சுருந்துன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் இந்த 2 நாளாக இது வேறு மாதிரி பேசப்படுவதற்கு காரணம், சவுக்கு சங்கர் அவர்கள் பொதுவாக எல்லா கட்சியினரை பற்றியும் விமர்சனங்களை வைப்பது, இவங்க யாருன்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி பேசுவதை பலரும் ரசிக்கிறாங்க. சாமானிய மக்கள்லேருந்து அரசியல் விஷயம் இதில் புழங்குற ஆட்கள் வரையும் எல்லாருமே இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். ரொம்ப ரெட் பிக்ஸ் மாதிரி சேனலாக இருக்கட்டும், அவர் பேசுகிறது பயங்கரமான விருப்பங்களை படக்கூடிய இதாக இருக்குது. இந்த நேரத்தில் அவர் இன்னொரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் ஒரு பள்ளி நிர்வாகத்தின் டோனை பேசுகிறாரு. அதை ஒரு பள்ளி நிர்வாகம் பேசுனா உடனே நம்ம தனியார் முதலாளி பேசுகிறாங்கிற குரல் வந்துடும். ஆனால் அவர் அதை பேசும்போது அந்த நிர்வாகம் செய்திருப்பது சரிதானே, ஒரு நிர்வாகம் எப்படி செய்யுங்கிற டோனில், அந்த ஓனர் பேசுகிற டோனையும் ஓனரை நியாயப்படுத்துகிற டோன்லேயும் அவர் தொடர்ச்சியாக இப்போ 2-3 பேட்டி கொடுத்துருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓனர் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அங்கே போனார், கள்ளக்குறிச்சிக்கு. ஹி விசிட்டட் அண்ட் விசிட் பண்ணிவிட்டு ஐ திங்க் 2 நாள் இருந்தார்னு நினைக்கிறேன். 2 நாளில் அவர் பல்வேறு மனிதர்களை சந்திக்கிறார். அதுலேருந்து அவருக்கு ஒரு தொகுப்பு வருது, ஒரு இன்புட் வருது. அந்த இன்புட்டை வச்சுட்டு அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். இதில் இப்போ எல்லாருமே நம்ம யாரை நம்புகிறோன்னா 2 டைப் ஆஃப் ஜேர்னலிசம் இருக்குது. ஒன்று நம்மளே போய் நேரடியாக உட்காந்து கண்ணால் பார்த்து செய்தியை உள்வாங்கிட்டு சொல்கிறது. 2ஆவது இன்னொன்று நம்மளுக்கு நம்பிக்கையான சோர்ஸஸ் இருக்கும். அந்த சோர்ஸஸ் சொல்கிறத ரொம்ப, ஏன்னா பலமுறை அந்த சோர்ஸ் நம்மளுக்கு தகவலை தந்திருக்கும், பலமுறை ரைட்டான தகவலையே தந்திருக்கும். இந்த முறை ரைட்டான தகவல் கூட தந்திருக்கலாம். அந்த சோர்ஸ் இவருக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எந்தளவு சரி, இவர் 2யும் பண்ணியிருக்கிறார். இவர்கிட்ட சோர்ஸையும் கேட்டிருக்கிறார், அங்கேயும் போயிருக்கிறார். அப்போ அவருக்கு கிடைக்கிற இன்புட்ஸாக அவர் கொடுக்குறாரு. அது அது அங்கே 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 போனவர் கன்வின்ஸ் ஆகிருக்கலாம். அதனால் அவர் பள்ளிக்கே பேசுகிறாரு அப்படின்றது அர்த்தம் இல்லை. பட் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. சவுசங்கருடைய கருத்தில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு காதல்னாலேயோ இல்லை அவர் கடன் சுமை நிறையா இருக்குது அதனால ரொம்ப கராராக இருக்கிறாரு அப்படின்னா இது அவரவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவரை பொறுத்தவரையும் அவர் அந்த பள்ளியை பொறுத்தவரையும் கல்வி என்பது சேவையாக அவங்களுக்கு வர்த்தகமாக வணிகம் அவருக்கு வணிகம் தானே. அப்போ அவர் வணிகத்தை அவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இல்லைனா அதை வந்து அபிவிருத்தி பண்ணுறதுக்காக அவர் கடன் வாங்குறாரு. அதுக்கு அதை எப்படி நீ இதில் வந்து குழந்தை நான் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு சமூக பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பாக சமூக பொறுப்பு இருக்குது. எல்லாரையும் நான் பணக்காரனாக தான் நான் வந்து சேர்த்துப்பேன் அப்படின்னா அந்த பிள்ளை ஒரு ஒரு 10 பிள்ளைங்கள் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் தான் இருப்பாங்க. அது இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு இந்த இங்கே உள்ள சோஷியல் ஸ்ட்ரக்சரே மாறி இருக்குல்ல. ஒரு பெரிய ஆஃபீஸில் பெரிய கம்பெனியில் பெரிய வேலையில் இருந்தவனுக்கு வேலை போயிடுச்சு. அவன் எங்கே போவான்? அவன் இருக்கிற சேமிப்பை வச்சு தானே. அப்படி ஒரு சமூக இந்த கட்டமைப்பை மாறி இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேருக்கு ஃபீஸ் கட்ட முடியாது தான். ரைட், நீ எத்தனை கோடி வேணால் கடன் வச்சுக்க, குழந்தைங்களை வந்து நீ ஃபீஸ் கட்டியே ஆகணும், இல்லைனா பஸ்ஸை விட்டு இறங்க, இப்படிலாம் சொல்கிறது எந்த இது எப்படி வந்து கல்வி வந்து அங்கே வந்து அவரோட மனநிலை எப்படி இருக்குது ஸ்டூடெண்ட் மேலே? ஒரு ஒரு 50 பிள்ளைங்களுக்கோ இல்லை 100 பிள்ளைங்களுக்கோ ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் கொடு, எவனாலும் கட்ட முடியாது பண்ணிக்க, இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல. அப்போ அதுவே அங்கே இல்லைன்னு போது அதை எப்படி நம்ம நியாயப்படுத்தலாம்? நீங்கள் இந்த கோணத்தில் பார்க்குறீங்க. பட் அந்த பள்ளி தரப்பிலிருந்தும் அந்த பள்ளி தரப்பு ஆதரவாக பேசுகிற ஒரு நபர்கள் சொல்வது வந்து கிட்டத்தட்ட இப்போ சவுக்கு சங்கர் போன்றவங்களாம் கூட எதுக்கு பணம் கட்ட வசதி இல்லைன்னா எதுக்கு இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்க்குறீங்க, இந்த மாதிரி இந்த ஸ்கூலை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு சேர்க்குறீங்க, இந்த மாதிரி டோனில் பேசுகிறத வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? இல்லை, அது வந்து அதை ஏற்றுக்க முடியாது தான். பட் ஆனாலும் இப்போ நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்னேன், எனக்கு தெரிந்தவங்களே அந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுற பையன். எங்கள் ஊரில் ஸ்கூல் வந்து அடிவாசலில் இருக்குது, இங்கேருந்து அவங்க அனுப்பலாம், அது ஃப்ரீ ஸ்கூலு. ஆனால் அந்த புறம் கஷ்டப்பட்டாலும் கடன் வாங்கியோ இல்லை வந்து ஆட்டோ ஓட்டியோ அவன் பையனை வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. அங்கே பெட்டர் எஜுகேஷன் கிடைக்குதுன்னு அவர் நினைக்கிறாரு. நான் தான் இப்படி ஆகிட்டேன், என் பிள்ளைனாச்சும் நல்ல ஸ்கூலில் படித்து பெரிய படிப்பு படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றது சைக்கலாஜிக்கலாக எல்லாருக்கும் சைக்கியாக இருக்குது. அப்போ அதை வந்து அறுவடை பண்ணுறது இந்த தனியார் பள்ளிகள் பண்ணிக்குது. இது போய் நீ வந்து இது பையனை ஏன் அங்கே சேர்த்தேன்னு கேட்டால் உடம்பு சரியில்லாமல் போனால் எல்லாருமே அரசு மருத்துவமனைக்கு போயிடுறாங்களா? தனியார் மருத்துவமனையில் நல்ல நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புத்தியாக நம்ம மக்கள் மனதில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாதுல்ல. இல்லை, இப்போ இந்த விஷயம் கொலையா தற்கொலையான்னு ரெண்டு விஷயம் விசாரணை போய்கிட்டு இருக்கு. அது விசாரணை செஞ்சால் வரும். ஆனால் அதற்கு முன்பு அந்த பறிகொடுத்த தாய்க்கு அந்த உரிமை இருக்குது. அவங்க சில சந்தேகங்களை எழுப்புறாங்க. இவங்க எதுக்கு சார் இப்போ ஒரு சூசைட் நைட் இவ்வளோ நாள் கழித்து வெளியிடுறாங்க, நாங்கள் போனப்போ ஏன் சார் காமிக்கலை, நாங்கள் போனப்போ என் பிள்ளை விழுந்த இடத்தையே அவங்க காமிக்க மாட்டேனாங்க, என்ன ஏன் அந்த ரூம்குள்ளே அலோவ் பண்ணல, எனக்கு ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்டு காமிக்கல, என்ன ஏன் என் பெத்த பிள்ளையோட ஃப்ரெண்டுகளோட பேச விடலை, இதெல்லாம் ஏன் அவங்க செய்ய இது பண்ணல? இதெல்லாம் தான் அந்த பள்ளி நிர்வாகத்து மேலே உங்களுக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது ரொம்ப அடிப்படையான, இதுக்கு பெரிய வக்கீல் அறிவு தேவையில்லை, அட்வொகேட் நாலேஜ் தேவையில்லை. இதை ஏன் அந்த பள்ளி நிர்வாகம் செய்யலை? அப்போ சம்திங் ஃபிஷி தானே. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்துருக்குது, அதை எல்லாரும் அந்த நிர்வாகம் மூடி மறைக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கலாம் இல்லையா? குறைந்தபட்சம் அப்போ அதில் வந்துட்டு அந்த அம்மா வந்து ஏங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்கள் சார்பாக ஒரு டாக்டர் இருக்கட்டுமே அப்படின்றாங்க. நீங்கள் இதை இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டையும் ரொம்ப நம்ம வந்து இந்த ராம்குமார் சுவாதி மேட்டரோட நம்ம இணைச்சு பார்க்கலாம். அதுக்கும் இதுக்கும் சுவாத்தியை வந்து அவன் ராம்குமாரோட ஒன் சைடாக லவ் பண்ணான், அது ஒத்துக்கலை, அதனால் கழுத்தை வெட்டிட்டு போயிட்டான் அப்படின்ற ஒரு நரேஷன் இருக்குல்ல. அதே மாதிரி தானே எங்கேயும் வருது. இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிச்சு, அந்த பையன் அந்த அந்த சமூகத்தில் ஒத்துக்கலை, அதனால் தற்கொலை பண்ணிச்சு இப்படின்றத. இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட அமைப்புகள் ஒருத்தர் மீது சார்ஜ் வைக்கிறது வந்து ஈஸியாக வைக்கிறது செக்ஷுவல் இதுதான். எனக்கு தெரிஞ்சு விக்கி லீக்ஸ் ஓனர் அந்த அவர் பேர் டக்குனாவும் வரல, அமெரிக்கா உடனே அவர் மீது செக்ஷுவல் கேஸ் தான் போச்சு, ஒரு மாதிரி லேடிஸ் கேஸுன்றது. பல நீதியரசர்கள் மீது டக்குன்னு ஒரு செக்ஷுவல் கேஸ் வரும், கவர்மெண்ட்டுக்கு எதிராக தீர்ப்பு வராங்க. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லலாம், அது 1-2 உதாரணம் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ராம்குமார் வந்து டக்குன்னு இறந்து போனவர்கள் மீதான ஒரு பாலியல் நடத்தையை சந்தேகப்படுற மாதிரி, அதுவும் பெண்ணுங்கிறப்ப அந்த பொது புத்தியில் ஒரு பெண் காதலிக்கலாமா, ஒரு பெண் பையனோட பேசலாமா, வேற யார் கூட பெண்ணோட அப்படி பேசினாலே தவறு இல்லைன்றவன் நானே. அவங்க செக்ஷுவல் ரைட்ஸ் செக்ஷுவல் ஓரியன்டேஷன்றது அவங்களுடைய விருப்பம், அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்களே. இல்லை, செங்கோடி அந்த ஏழு தமிழர் விடுதலைக்காக ஒரு 10 ஆண்டுக்கு காஞ்சிபுரம் மக்கள் மன்றத்தில் ஒரு லேடியை இறந்துப்பாங்க. அவங்க கொள்கை மீது இன்னும் சொல்லணும்னா சூசைட் பண்ணதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. அது ஒரு சின்ன பொண்ணு, ஒரு உண்மையிலே அவங்க ஒரு மார்க்ஸியம் இதெல்லாம் படிச்சிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, அது வேறு அரசியல். அவங்கள பற்றிய ஒரு வலதுசாரி பத்திரிக்கை எப்படி எழுதுச்சு, ஏதோ காதல் இதுங்க, லவ் ஃபெயிலியருங்க, அவங்க ஒரு கொள்கைக்காக இறந்துருக்குறாங்க. அதை அப்படி திசை திருப்பினதை கடுமையாக என்னங்க இவ்வளோ கொச்சைப்படுத்துகிறாங்கன்னு. இப்போ கிட்டத்தட்ட இந்த பொண்ணு பெரிய கொள்கையாளர்லாம் இல்லை, அப்படி யாரும் கிளைம் பண்ணலை. இந்த பொண்ணு இப்ப வளாகத்தில் படுகொலை அப்படினு விசாரிக்கும்போதே யாரோ ஒரு பையன் லவ் பண்ணுச்சு அப்படிங்கிறது இது பண்ணியே இருக்கட்டுமேன்றேன். இல்ல இது அப்பட்டமா நிர்வாகத்தை காப்பாத்துற விஷயம் தானே. உடனே ஒரு பொம்பளை புள்ள மேல இப்படி சார்ஜ் வைக்கிறது இது எல்லாமே இன்னொரு அந்த பொண்ணுங்களுடைய ஆர்டிகல் 19 பாதிக்கப்படுதுல. ஏன் அந்த பொண்ணை யார்ட்ட பேசினா உனக்கு என்னங்கிற கேள்வி வருதுல்ல. இப்ப இந்த மாதிரியான இதுதான் எங்க நிர்வாகம் இந்த மாதிரி உருவாக்குதோங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. இதுல வந்து ஏதோ ஒரு நரேஷன் வந்து வேற பக்கம் திருப்பி இதை வந்து சாஃப்டாக்கி சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்றதுல தான் வந்து இது அப்படி போகுதோ அப்படின்ற எனக்கு சந்தேகம் இருக்குது. எங்கேயோ ஒரு பிக் ஃபிஷ் இஸ் ஹைடிங். அந்த இது அந்த அதை ஹைட் பண்ணுறதுக்கு தான். இல்லை சி அந்த பொண்ணு லவ் இந்த ஒரு பையனை லவ் பண்ணுதுன்னா அந்த ஒரு அந்த அவன் வந்துட்டு அதுக்காக தான் நான் வந்து செத்து போயிடறேன் எங்கள் வீட்டில் சம்மதிக்குன்னா எழுதி வச்சுட்டு செத்து போகலாமே. இந்த பொண்ணு எழுதாத ஒரு சூசைடல் நோட்டை எதுக்கு வருது? அவங்க அம்மா மறுக்கிறாங்க, இது என் பொண்ணோட கையெழுத்தில் நோட் புக் எடுத்து பாருங்க அப்படின்றாங்க. அவங்க அம்மா மறுக்கும்போது அப்போது இந்த கெமிஸ்ட்ரி டீச்சரையும் அந்த வார்டனையும் மாட்டி விடுற மாதிரி ஒரு லெட்டர் உருவாதற்கான தேவை என்ன இருக்குது? இந்த ரெண்டு பேரும் பள்ளி கொடுக்க ட்ரையர் ஆகிறாங்களான்னு டவுட் இருக்குது. ஓகே, அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பள்ளிக்குமான ரிலேஷன்ஷிப்பை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இப்போ இமீடியட்டாக இதை வந்து அட்டென்ஷனாக வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணிவிடு, அதானே இதோட நோக்கமாக இருக்குது. அப்போ பின்னாடி எதுக்கு லவ் ஃபெயிலியர்லாம் பின்னாடி எதுக்கு வருது லவ் ஃபெயிலியர்? இல்லை அது மட்டும் இல்லை, இந்த குழந்தை இறந்துருச்சு. ஃபஸ்ட்டு இறந்த குழந்தையின் மீது இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வைப்பது ஃபஸ்ட்டு அது ஒரு ஃபண்டமெண்டல் தாட். ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பேசக்கூடாது, பேசுனதை ஒரு பெரிய குற்றமாக பாவிப்பது அது வேற. ஃபஸ்ட்டு அப்படி நடந்துச்சான்னு தெரியல, அது வேற. அந்த பிள்ளை உண்மையிலே அப்படி பார்த்துச்சா அதுவும் நமக்கு தெரியல. ஏன்னா அந்த பிள்ளை ரொம்ப படிப்புன்னு இருக்கிற பிள்ளைங்கிற மாதிரி தான் வேற தகவல் வருது. அடுத்தது அந்த இன்னொரு குழந்தை பேரையும் சவுக்கு சங்கர் வந்து அவர் சொல்கிறத நான் கேட்குறேன். அந்த பையன் பேரை சொல்லி இந்த ஸ்டாண்டர்ட் இந்த செக்ஷன் படிக்கிறான்னு சொல்கிறது இது எனக்கு மிகப்பெரிய எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி இன்னொரு அவன் குழந்தை 18 வயசு கூட ஆகாதது குழந்தை தான். அவனுக்கு எந்த ஃபீலிங் இருக்குது இல்லைங்கிறது வேறு, அது மனசுக்கு தான் வளர்ந்துருக்கு. 18 வயசுங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 17 வயசு பையங்கிறவன் குழந்தைகள் பாதுகாப்பில் தான் வரான். அவன் தப்பே செஞ்சாலும் ஜுவனைல தான் கான்செப்ட். இப்போ ஒரு இறந்து போன குழந்தையுடைய மாடஸ்டியும் கேள்விக்குட்படுத்தி இப்போ இருக்கிற ஒரு தம்பி அவனுடைய பேரையுமே சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தான் பேசினாங்க. அது அவசியமற்றது தான் நினைக்கிறேன். அப்படியே சொல்லணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து அவர் வந்து அந்த நேமை சொல்லாமல் இருந்திருக்கலாம். தான் அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்றது தான் என்னுடைய இது. இதெல்லாம் குழந்தை உரிமைகளுக்கே எதிரானதாக இல்லை, அது நல்லா தெரியும் அவருக்கு. மேபி அது எனக்கே சொல்லியிருக்கிறேன். ஒரு 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 நியூஸில் நாங்கள் பேர் போட்டோம், தொடர் முதல் பேர் போட்டுருங்க, தொடர் பிரச்சனை ஆகிடும், முதல்ல எடுத்துருங்க அப்படின்னு எனக்கே அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் இப்படி சொன்னது எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. இல்லை அது அந்த விஷயங்கள் தான். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ இந்த பள்ளி நிர்வாகத்தின் தரப்பில் பலர் பேசுவாங்க. இப்போ ஊடகங்களில் கல்வியாளர்னு வருவாங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வலதுசாரி சிந்தனையாளர்கள் பேரில் இருந்துக்கிட்டு ப்ரைவேட் செக்டாரை ஆதரிச்சுக்கிட்டு, சார் இங்கிலீஷ் தான் சார் படிக்கணும், ஹிந்தி தான் சார் படிக்கணும், இப்படி தமிழ்நாட்டை கெடுத்துட்டீங்க சார்னு பேச வலதுசாரி தரப்பு வருவாங்க. இப்போ சவுக்கு சங்கர் என்பவர் இல்லை இவர் வந்து பொதுவாக அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்பார் அப்படிலாம் பேசப்பட்டு நம்பப்பட்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களா அவர் காசு வாங்கிட்டு பேசுகிறார், நிச்சயமாக அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. அதை நீங்கள் நம்பலாம். நோ, நெவர். ஹி இஸ் நாட் அ கரப்ட் மேன் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். இஸ் நெவர், ஹி கேன் பி நெவர் கரப்டட் ஆல்சோ. ரொம்ப நேர்மையான மனிதர் அப்படின்றதான் நான் வந்து இந்த நொடி வரையும் நான் நம்புகிறேன். நான் பட் அவருக்கு கிடைத்த தகவல் அது எப்படி அவருக்கு தானே கிடைச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு பொலிட்டிசைஸ்டு பர்சனாலிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஒரு அரசியல் உணர்வு பெற்றவர். அதாவது ரெண்டு பேர் வலதுசாரி தன்மைக்கு சாதமாக இருப்பாங்க. ஏ பொலிட்டிக்கலாக இருக்கிறோம், எந்த சிந்தனையும் இல்லாமல் நான் மையமாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய மாதிரி ஆட்களுக்கு வந்து தன்னை அறியாமல் வலதுசாரியாக போயிடுவாங்க. பள்ளிக்கூடத்தில் ஜாதி கேட்கறனால தானே ஜாதி வளருது, ஜாதியை வந்து அழிச்சிடலாம், இவ்வளோ நாள் ஆனால் சர்டிஃபிகேட் இருக்கிறனால தான் ஜாதி இருக்கிற அப்படின்னு நம்பக்கூடிய அப்பாவிகள். இன்னொன்று திட்டமிட்டு இந்த சாதிய சமூகத்தின் உண்மையான கோரமுகம் யார் ஆதிக்க சாதின்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி வேணும்னே இடஒதுக்கீடுக்கு எதிராக தூண்டி விடுறவங்க. இவர் கண்டிப்பாக சமூக நீதி குறித்து பேசியிருக்கிறார். தலித் அமைப்புகளுக்கு ஆதரவாக அவர் பேசினதை நான் பார்த்துருக்கேன். பெரியாரை பெருமைப்படுத்தி பேசியிருக்கிறாரு. ஏன் திராவிட கட்சிகள் இன்னும் மாநில சுயாட்சியில் பாஜகவுக்கு எதிராக நிற்கலை, இவ்வளவு தூரம் பேசிய அவர் வந்து இந்த விதத்தில் எல்லா எத்திக்ஸையும் மீறி அவர் வந்து ஒரு முதலாளி மாதிரி பேசுகிற டோன் இருக்குல்ல, அதுதான் மக்களுக்கு வந்து அதுதான் சொல்கிறேன். சி மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா, சி ஜீவா யூ ஆர் கோயிங் டு அ ஃபீல்டு, யூ மீட் பீப்புள், நீ பார்க்குற ஆட்கள் வந்து ஒன்ட்ட ஒரு சில தகவல்களை சொல்கிறாங்க. அந்த தகவல்கள் நீ கன்வின்ஸ் ஆகிற அப்போ உனக்கு தகவல் சொன்னவங்கள்டேருந்து அந்த வந்த தகவலை நீ நம்பும்போது நான் என்ன பண்ண முடியும்? அப்படி தான் அது அவர் சொல்கிறார ஒழிஞ்சு அவருடைய ஸ்டாண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருக்குது, ஃபீல்டுக்கு போட்டு வந்த பிறகு வேறு மாதிரி இருக்குது. அப்போ அதில் எனக்கு உடன்பாடாக இல்லையான்றது தான் நம்மளுக்கு பிரச்சனை. அதில் எனக்கு நமக்கு உடன்பாடு இல்லை. பட் அவர் வந்து ஒன் சைடடாக திட்டமிட்டு பேசுகிறாரு, காசு வாங்கிட்டு பேசுகிறாரு, இல்லைனா அவங்களுக்கு விலை போயிட்டாரு அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் வந்து அவருடைய இந்த பிரச்சனையில் நிர்வாகம் காப்பாற்றப்பட வேண்டும், நிர்வாகத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் எல்லாரும் ஆதாய சூதாடிகள், பிசிகே, கம்யூனிஸ்டுகள், இந்த பெரியாரிஸ்டுகள், இந்த மக்கள் அதிகாரம், அப்புறம் அங்கே வந்தவங்க, அங்கே போராடின சாதியம், எல்லாருக்கும் ஒரு ஆதாய சூதாடிகள் பேரம் பேசியிருக்கிறாங்கிறத ரொம்ப அப்பட்டமாக பேசுகிறார். இப்போ அவர் வந்து இப்படிலாம் சொல்கிறாங்கங்கன்னு சொல்லிட்டு போனால் பரவாயில்ல, அவர் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக பேசிய எல்லோருமே ப்ளேம் பண்ணுறார். அதுதான் நமக்கு வந்து அது எப்படி எடுத்துக்கிறது. சிபிஎம், சிபிஐ கட்சி பேரெல்லாம் துணிச்சலாக சொல்கிறாரு. இதை நம்ம ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே, நான் வந்து ஒரு கட்சியும் விடாமல், அங்கே ஒரு மாநாடு நடக்குது இல்லை தேர்தல் வருதுன்னா அங்கே உள்ள அந்த பகுதிகளில் உள்ள தொழில் டாப்பில் இருக்கவங்கள்ட்ட போய் டொனேஷன் கேட்பாங்க. இது இயற்கை தான், எல்லா கட்சிகளுக்கும் இயற்கை. அந்த விதத்தில் ஒரு பகுதி அவர் இப்போ விசிகே டொனேஷன் கேட்டுச்சு கொடுக்கல, அதனால் அதை வந்து நான் வந்து அதனால தான் இப்படிலாம் சொல்கிறது தப்பு, தூண்டி விட்றாங்க. பட் எல்லாருமே இதை பணம் கேட்பது சவுக்கு சங்கர் அதுலேயே வந்து அந்த தொகுதி எம்எல்ஏக்கள்லாம் அந்த நிறுவனத்தில் பணம் வாங்கினாங்க, அந்த எம்எல்ஏக்கள் பேரை சொல்லி எங்கே நான் சொல்கிறேன்லாம் சொல்கிறார். நான் அதுக்குள்ளெலாம் போக விரும்பலை, அது எனக்கு தேவையும் இல்லைன்னு பார்க்குறேன். எனக்கு இந்த இஷ்யூவில் அந்த மாணவி மட்டும்தான். அந்த எம்எல்ஏக்கள் நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு தெரியாது, திமுகவா பாமகவா அதிமுகவா, அதை நீ கட்சி ரீதியாக ஒரு அதிகார வர்க்கத்தை பார்த்து நீ இவர் என்ன அன்னைக்கு வந்த க்ரௌடில் எல்லா கட்சியினரும் தான் எல்லாம் அந்த நான் புரிந்து கொண்டது ரெண்டு விஷயம் நான் அதில் சந்தேகப்படுறேன் நினச்சிப்பா. ஒன்று, வேறு ஏதோ ஒரு பெரிய தவறு இருந்திருக்கு, அதை மறைக்கிறதுக்கு இது மொத்தமே இதை நீங்கள் இந்த ஃபேக்கில் சூசைடல் நோட்லாம் அதை தானே சொல்லுது. ஃபேக் சூசைடல் நோட்டு வந்தோடனே டப்பு டப்புன்னு 4 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒர்க் ப்ரெஷரு, எக்ஸாம் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு கதையை உருவாக்குறாங்க. அந்த பொண்ணு எழுதாத ஒரு சூசைடல் நோட்டை எதுக்கு இன்னொருத்தர் எழுதணும்? அப்போவே எங்கேயோ ஒரு இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த பள்ளி மேலே சாதி பாகுபாடற்று, இனம் பாகுபாடற்று அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரும் கோபம் இருந்திருக்கு. ஆமாம், அதை எல்லாருமே சொல்கிறாங்க. அது வந்து யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார், ஒரு மாதிரி அந்த ஒரு பேட் இமேஜ், அதை இதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும். அது வந்து இது வந்து ஒரு வாய்ப்பு. அதை வந்து இந்த பெண்ணோட மரணம் அதை தொடர்ந்து வந்த செய்திகள்லாம் இவங்களை ட்ரிகர் பண்ணிடுது. அந்த பள்ளியின் மீது இவங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய கோபம், அதுக்கு பின்னணி என்ன? அது தெரிஞ்சாலே போதும்ல. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, பழைய முன்னாள் மாணவர்கள் போய் போராட்டம் நடத்திருக்காங்க. அவன் அந்த பள்ளி மேலே ஒரு மதிப்பு இருந்ததுன்னா அந்த பள்ளியினை வந்து ஒரு நல்ல மாணவனாக உருவாக்கியிருக்க அப்படின்னா அந்த போய் தடுத்து பண்ணலாம். அட்லீஸ்ட்டு ஏய் நம்ம ஸ்கூல்ரா ஏன்டா அடிக்கிறீங்க அப்படின்னு அவனும் சேர்ந்து அடிக்கிறானே. அப்போ என்ன அர்த்தம்? அந்த பள்ளி ஒரு ஒரு மாதிரியாக அந்த மக்களின் நன்மதிப்பை பெறாமல் இருந்த பள்ளி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது ரெண்டு தான் என்னுடைய. அது மட்டுமல்லாமல் நான் ஏன்னா இந்த பார்வையை, இப்படி ஒரு பார்வை எனக்கு இருக்குது ஜீவா, சவுக்கு சங்கருக்கு அப்படி ஒரு பார்வை இருக்குன்னு சொல்கிறது அவருடைய உரிமை. ஒரு லிமிட்டுக்கு மேலே அவருடைய கருத்தெல்லாம் பண்ண முடியாது. அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவர் இல்லை நான் நிர்வாகத்தின் பக்கம் நிற்கக்கூட அவருக்கு உரிமை உண்டு. இந்த நாட்டில் ஜனநாயக நாடு, ஒன்றும் சர்வாதிகாரம் கிடையாது. அவர் ஜனநாயக நான் மறுபடியும் என்ன சொல்லுன்னா, அவர் அந்த பக்கம் நின்னாலுமே அதற்கு வந்து எக்கனாமிக் பெனிஃபிட், காசு வாங்கிட்டு நிற்கிறேன் இல்லை நான் ஏன்னா அவருடைய எக்ஸ்ட்ரீம் இது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் வருவதற்கு முன்னாடியே போய் அந்த குடும்பத்தை பார்த்து பணம் கொடுத்து உதவி இருக்கிறார். இதை சவுக்கு சங்கர் வந்து கேள்விக்குட்படுத்தின விதம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன கேட்குறாரு, இவருக்கும் அந்த பொண்ணு ஆக முடியாது, தேவருக்கும் விடுதலை சிறுத்தைக்கு என்னங்க சம்பந்தங்கிறார். பட் இந்த கேள்வியே ஒரு ஆபத்தான கேள்வி இல்லையா? ஏன் திருமா வந்து தலித்துகளின் தலைவர் மட்டும் தானா? இல்லையே, அவர் தமிழகத்தின் தலைவர், தமிழகத்தில் உள்ள ஒரு அரசியல் கட்சி, அந்த நாடாளுமன்ற உறுப்பினர், எவ்வளவோ அதெல்லாம் விட்டுட்டு அவர் அகமுடிய இருக்க எதுக்கு பறையர் வரணும்னு கேட்குற கேள்வி. இது ஒரு சாதியன்னு சொல்லாமல் ரொம்ப ஒரு பொது புத்தியான கேள்வி இல்லை. இவங்களுக்கு இவங்க ஆளுகளுக்கு வராங்க அப்படின்னு கேட்குறது வந்து இதில் என்னன்னா, அந்த அகமுடைய தேவர் பேரவை வந்து திருமாவளவனுக்கு நன்றி சொல்லி ஜாதி பார்க்காம நீங்கள் எங்களுக்கு பண்ணியிருக்கீங்கன்னு அறிக்கை விட்டு அது பரம்பரைக்கு ஒரு நண்பர் பேசுகிறாரு. அந்த இவர் தோழர் சவுக்கு சொன்னது, அந்த பையன் வந்து மீன் பிடிக்கிறவங்க, மீனவர் சமுதாயத்தில், அது வந்து இந்த அகம்புடையர் தேவர்கள் கம்யூனிட்டிலே வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அது கடல் கரையில் மீன் பிடிக்கிறவங்கள வலையெல்லாம் சொல்லுவாங்களே, அவங்களும் இதே அகம்புடியரில் தான் வராங்க. அப்போ சாதி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இல்லை சாதி ஒரு பிரச்சனை கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தைக்கு, இன்றைய சூழலில் வளர்கிற ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு இவ்வளவு சாதி, உங்கள் மறவர்னா வேறையா, அப்போ இதுனா வேறையா, தேவேந்திர குல இப்படிலாம் குழந்தைகளுக்கு தெரியறதில்ல. இதில் சாதி வந்து தேவையில்லாத விஷயம். ஆனால் அவர் தான் அதை இது பண்ணுறாரு. அவர் வந்து அதுவும் திருமாவளவன் வந்து அங்க போனதை ஓன் ஜாதி என்ன இவங்க ஜாதி என்ன நீ எதுக்கு போறேங்கிற மாதிரி இவரே கேட்டது. அவர் கேட்குறாரு அந்த நெறியாளர் பார்த்து, விடுதலை சித்தைகள் இதுக்கு முன்னாடி தேவர் பிரச்சனைனா போவாங்களா, தேவருக்கும் விடுதலை சித்தைகளுக்கு என்ன சம்பந்தங்க? ஆனால் விடுதலை சித்தையில் தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க மாவட்ட செயலாளராகவே அவங்க போட்டிருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, ஒரு வன்னியர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, பொதுச் செயலாளராக வன்னியர் எஸ்.எஸ். பாலாஜி. நான் பேரையே சொல்ல தெரியணும்ல மக்களுக்கு. இவ்வளோ வன்னியர்களும் அருந்ததியர்களும் தேவர் சமூகமும் முஸ்லீம் சமூகமும் விடுதலை சித்தையில் வந்ததற்கு பிறகும் கூட இவரை போன்றவர்களே, ஒரு சாதியவாதி இப்படி சொல்லியிருந்தா நமக்கு இது நான் பேசி உங்கள்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டேன், இது ஒரு மேட்டரே இல்லை. இவரை போன்றவர்களே நீ தேவமாரி வீட்டுக்கு எதுக்கு இவர் போய் உதவி செய்கிறாரு அப்படின்னு கேட்பதை வந்து இந்த அளவுக்கு பேசுவது பொது புத்தியை ரொம்ப குழப்பி விடுற மாதிரியான ஒரு அது இன்டென்ஷனாக இருக்காது அப்படின்றது. நான் டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, சம்டைம்ஸ் போலீஸ் வில் கிரியேட் அ நரேஷன். அந்த நரேஷனை கூட இவர் வந்து நம்பியிருக்கலாம், போலீஸ் சொல்கிறது உண்மை அப்படின்னு கூட நம்பியிருக்கலாம், அதே கூட இவர் சொல்லியிருந்திருக்கலாம். இல்லைனா இவர் சொல்கிறதுல உண்மையும் போலீஸ் இப்படி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்களா அவர்? இல்லை, போலீஸ் ஹையர் அத்தாரிட்டிஸாக என்ன சார் ஆக்சுவல் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க, இதாங்க பிரச்சனையாக இருந்தது. நாங்கள் கடைசியாக கிடைச்சா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன், அந்த பொண்ணு ஒரு பொண்ணு பையன் கூட லவ் பண்ணியிருந்துருக்கு, அதில் சம்திங் எதாவது இருந்திருக்கும், தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு ஒரு 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 முக்கியமான ஒரு அதிகாரி உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் நம்பக்கூடிய ஒரு அதிகாரி சொல்கிறாருங்க. அவர் அதை தான் அவருடைய தொழில், அவரது உளவு பார்ப்பது தான் அது தொழில். அவர் அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை, அப்போ வந்து சவுக்கு சங்கர் சொன்னால் இன்றைக்கி மக்கள் நம்புகிறாங்க அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு கருத்து சவுக்கு சங்கர் மூலமாக பரப்ப விடலாங்கிறது கூட அதுக்கு இவர் டூலாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இவர் டூலா பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இவருக்கு தெரியாத ஹோல்ஸ் விஷயங்கள் காவல்துறை அதிகார வர்க்கம் பியூரோக்ராட் எல்லாமே தெரிந்த ஒரு நபர்ல, இவரை வந்து எதுலையுமே அனுபவம் இல்லாதவர் சொல்ல முடியாது. இவர் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எல்லாம் படிச்சவர், இவர் போலீஸ்னா என்னன்னு தெரியும், இந்தியன் கான்ஸ்டியூஷன், அட்வொகேட்னா என்னன்னு தெரியும், வழக்கை சந்திப்பதுன்னா என்னன்னு தெரியும். இவரை வந்து அவ்வளவு சீக்கிரம் யாராவது யூஸ் பண்ணிக்க முடியுமா? இவர் யூஸ் பண்ணிக்க முடியாது, அதுதான் சொல்றேன். பட் அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப அத்தன்டிக்னு இவர் நம்பினார்னா அது வந்து இப்போ உங்களோட சோர்ஸுக்கும் உங்களுக்குமான உறவு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை? இப்போ நீங்கள் வந்து நான் அந்த சோர்ஸ் சொல்கிறத ஓகே இது கரெக்ட் அப்படின்னு நம்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சொல்ல தானே செய்வீங்க. ஆனால் அல்டிமேட்லி இந்த மரணத்துக்கு அந்த அந்த பள்ளி மட்டும்தான் காரணம். அதுலேருந்து அது உங்க கருத்து. ஆமா, என்னோட உங்களுடைய பார்வை, உங்களுடைய இதுதான் சரியான பார்வைன்னு நான் நினைக்கிறேன். நான் இல்லை, எனக்கு ஏன் இவருக்கு அந்த அந்த பெர்செப்ஷனுக்குள்ளே போகல. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த பையன் அவர் சொல்கிறாரு, யாரும் திராவிட மணின்னு விடுதலை சித்திகள் மாவட்ட செயலாளர் ஒருவர். எனக்கு சத்தியமாக அவர் யார், அவர் அவர் இவர் சொல்கிற சார்ஜுக்கு அவரை நான் மறுக்கவும் இல்லை ஏற்கவும் இல்லை, எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அவர் டெல்லி ஓடி போய் தப்பிச்சிருக்கிறார், ஏன்னு சொல்லுங்கள் ஏன்னு சொல்லுங்கன்னு அவர் கேட்குறாரு. ஆனால் திராவிட மணி எங்கே, டெல்லியில் இருக்காருக்கிறார். எனக்கு திராவிட மணி யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, இப்போ பொதுமக்கள் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஓனரோட பசங்க எங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அந்த கேள்வி இவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு வருது இல்லை? சரி, ஓகே, நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இது விடுதலை சித்திகளை சார்ஜ் பண்ணுங்க பண்ணுறீங்க. நான் திரும்பி ஓனரோட பையன் எனக்கு தெரிஞ்ச வந்து கொச்சின் வழியாக அங்கேயே தப்பிச்சு போயிடுறாரு அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் வருது. நான் அந்த சோர்ஸை நம்புகிறேன். அந்த பையன் வந்து அந்த 12ஆம் தேதி மிட் நைட்டு அந்த பொண்ணு வந்து கீழே விழுது. 13ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 6:30க்கு இறந்து போகிறதா சொல்கிறாங்க. 6:30க்கு இறந்து போகிறதா சொல்கிறதுக்கு அப்புறம் அதிகாலையிலேருந்து அந்த பையன் அங்கே இல்லை. 2 பேருமே இல்லையா, இல்லை 2 பேரில் ஒருத்தன் இல்லையா, யாரோ ஒருத்தர் வந்து கொச்சின் வரையும் போய் கொச்சின்லேருந்து எங்கேயோ தப்பிச்சு போயிருக்கிறாங்க. இப்படி ஒரு எனக்கு ஒரு சோர்ஸ் சொல்கிறாங்க. இதை நான் வந்து அந்த சோர்ஸ் வந்து எனக்கு நம்பிக்கையான சோர்ஸ், நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின் போது. இப்போ நாளைக்கு அந்த பையன் அங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்னுடைய சோர்ஸை நம்புகிறேன், நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ வந்து பலரும் சொல்கிறாங்க. இப்போ நான் அதான் சொல்கிறேனே, அப்போ அந்த அந்த இப்போ நான் என்னுடைய குற்றம் அந்த பையனை ஏன்டா எங்கே பையன் ப்ரொடியூஸ் பண்ண ஏன் அரெஸ்ட் பண்ணல இந்த கேள்வி வருது இல்லை? இப்போ நான் இந்த இந்த வாரம் ஆரம்பிச்சிலிருந்து காண்டம்ஸ் செதறி இருந்தது, ஆணுரைகள் சொல்ல இந்த திராவிட மணின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அவர் தான் அங்கே போயிட்டு இந்த காண்டம்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் தான் காமிக்கிறாரு, அவர் தான் காட்டுறாரு. இந்த மாதிரி குப்பத்தொட்டியில் காண்டம் கிடக்குது, பிரின்சிபல் ரூமில் ஃபைலில் வந்து காண்டம் வச்சுருந்தாங்க அப்படின்னு அவர் தான் காட்டுறாரு. ஃபைன், ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். இல்லை, இப்போ அப்படி கூட நிறைய யூடியூப் சேனல்ஸுக்குள்ள அதை மெயினப் பண்ணி தமிழ்நாட்டில் கூட வச்சுருந்தாங்கங்கிறப்ப நான் கூட எனக்கு அந்த ஃபோக்கஸில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அது அப்படி வந்து இவ்வளோ வெளிப்படையாக தப்பு செய்கிறவன் இவ்வளோ வெளிப்படையாக இருப்பானான்னு கூட டவுட் இருக்கலாம். நான் அந்த மாதிரி ஃபோக்கஸில் கூட போகலை. ஆனால் நான் கேட்பது, அந்த விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அவங்க கார்னர் பண்ணுறதே அந்த பசங்களை தான். அந்த பசங்க கொஞ்சம் வேறு மாதிரி, கொஞ்சம் துருக்குத்தனமாக அந்த மாதிரி வேலையில் பண்ணிக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு தகவல். இதுவும் உறுதியானது கிடையாது, ஆனால் அப்படி ஒரு விமர்சனம் வருது. அதுக்கேற்ற மாதிரியே 2 பசங்களும் எஸ் ஆகிறாங்க. இப்போ இந்த கோணத்துலயும் நம்ம விசாரிக்கணும்ல. இந்த இந்த கோணம் குறித்து போகாம அவங்க அம்மா தரப்பு கலவரத்தை தூண்டி விட்டு இல்ல. இது இன்று அதிகாலை நான் வந்து சவுக்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு 8:40க்கு அந்த பையன் பெட்ரூம்ல போனதுக்கு அவனுடைய பெட்ரூம்ல போனதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு. சரி, இதை விட எப்படி நம்ம சந்தேகப்பட முடியும்? அந்த பையன் காலேஜில் படிக்கிறான், காலேஜில் இருக்கான் அப்படின்றது. பட் ஏன் அவன் இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை? அவங்க 2 பேரும் பப்ளிக்கில் அப்பியர் ஆனாங்களா? டீச்சர்ஸை இந்த இந்த அட்லீஸ்ட் ஒரு ஒரு இப்படி ஒரு பேச்சு எப்படி அந்த ஊரில் வரும்? எப்படி நம்மளுக்கு தகவல் வரும்? கொச்சின் வரையும் போயிட்டு அங்கே தப்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறபோது அப்போ தன் கற்பனையில் சொல்ல முடியுமா? ஒரு 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 சோர்ஸை மட்டும் விசாரிச்சுட்டு நம்ம வந்து இதை கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. நான் எனக்கு தெரிஞ்சு 2-3 சோர்ஸ்ட்டை 4-5 முறை நான் விசாரிச்சிட்டேன். விசாரித்த எல்லாமே அங்கே அவங்க இல்லை அப்படின்ற ஒருத்தர் கன்ஃபார்மாக எல்லாருமே அதை சொல்கிறாங்க. இதில் ஒரு சோர்ஸ் வந்து அவர் வந்து கொச்சின் வரையும் போய் கொச்சின்லேருந்து தப்பிச்சு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை நான் நம்புகிறேன், அதை நான் சொல்கிறேன். அது மாதிரி சவுக்கு அவருக்கு வந்து தகவலை அவர் நம்புகிறாரு, அவர் சொல்கிறாரு. இல்லை, அவர் இந்த கோணத்தில் பேச தயாராக இல்லை நிர்வாகம். இதை வந்து அவருக்கு இப்படி ஒரு தகவல் கிடைச்சுன்னா he will ready to change his narration. அவர் வந்து நான் தான் சொல்கிறேனே, அவரை இதனால் இப்படி பேசிட்டாரு அப்படின்றதுனால அவர் கெட்டவர், இப்படி பேசிட்டாரு அதனால அவர்கிட்ட பணம் வாங்கிட்டார் அப்படி கிடையாது. அவருக்கு வந்த தகவல் இதை நானும் அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக அவருக்கு இஸ் கோயிங் டு சேஞ்ச் his narration. அதில் என்ன இருக்குது? எப்போதும் ஒரு மனிதன் எப்போதும் சரியாக சொல்ல முடியும்னு அவசியம் கிடையாது. சில நேரங்கள் தவறுகள் நடக்க தான் செய்யும். இல்லை, நான் இப்போ பொதுவாக சவுக்கு சங்கர் பல்வேறு விஷயங்களில் இப்போ ரெட் பிக்ஸ்க்கு அந்த கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஆர்டர்லி அந்த கேஸ் வந்தப்போ இன்றைக்கி பார்க்கில் போகும்போது கூட அந்த விஷயத்தை நினைவுபடுத்தி பேசுகிறாங்க. இதில் சவுக்கு சங்கரை விமர்சிப்பவர்கள் கூட இந்த ரெட் பிக்ஸில் ஃபெலிக்ஸும் அவர் வந்து பேசுனாங்களே, அதுக்கப்புறம் கோர்ட்டு மாற்றிச்சு சார் அப்படிங்கிறாங்க. ஸோ அது அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது சமூகத்தில், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. அதில் வந்து இவர் டக்கா அந்த நிர்வாகத்துக்கு ஒரு கேடயமாக மாறுற மாதிரி பேசுறாரு அப்படிங்கிறப்ப மக்கள்கிட்ட ஒரு அதிர்ச்சி இருக்கு. மக்கள் எதிர்பார்க்குறாங்க நீங்க வந்து சவுக்கை வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஆக்டிவிஸ்டா மக்கள் அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. அவரை எதிர்பார்க்குறாங்க, நீ எங்க பக்கம் இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவர் வந்துட்டு அவருக்கு கிடைத்த தகவல்கள் வந்து அவரை வந்து வேற மாதிரி ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு கொண்டு வருது. அது தப்பு. நீ ஏன் பக்கம் நிற்காமல் எப்படி அவன் பணக்காரன் பக்கம் போய் நிற்கிற அப்படின்னு அவரை வந்து மக்கள் கோபப்படுறாங்க. இது மக்களுடைய நார்மலான நியாயமான கோபம் தான். அது அவருக்கும் தெரியும் தானே. இல்லை, பொதுவாக ஒரு பிரச்சனையை, ஒரு டிஸ்பியூட்டை, அது கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருந்தாலும் சரி, பிஜேபிக்கு எதிராக இருந்தாலும் சரி, இல்லை ஆதரவு எதுவாக இருந்தாலும் ரெட் பிக்ஸில் வச்சு அது குறித்து ஒரு வாதம் பண்ணி அது ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகிரும். அப்புறம் அது குறித்து வரக்கூடிய சைட் எஃபெக்டை மற்ற எல்லா சேனலையும் பேசக்கூடிய வழக்கமுடையவர் அவர். ஆனால் இது குறித்து அவர்கிட்ட நீங்கள் என்ன பேசலையா? இல்லை, நான் உண்மையிலே நடந்தது என்னென்னா, நான் வந்து ஐ திங்க் 15ஆம் தேதி தான் நான் சென்னைக்கே வந்தேன். நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து இங்கேருந்து கள்ளக்குறிச்சி போயிட்டார். ஓகே ஓகே. அதனால் வந்தார், வந்துட்டப்ப அது நான் அவர் வரும்போது மற்ற சேனல்களுக்கு பேட்டி எழுத்தார். நேற்று நாங்கள் பேசுகிறதா இருந்தது. பட் நேற்று வந்து நான் வந்து அவருடைய இன்னொரு அவர் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்களே இப்போ, மான நஷ்ட நீதிபதி கண்டெம்ப்ட், அதை பற்றி நாங்கள் பேசணும். இதை பற்றி பேசல, கண்டிப்பாக நாங்கள் பேசுவோம். ஏன்னா இதை நானும் உனக்கு சவுக்கு கிட்ட உனக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கு தானே இருக்குது. நிச்சயமாக நான் அவர்கிட்ட கேட்குறேன். எல்லாருமே இந்த இஷ்யூவில் ஒரு சவுக்கு நான் சொல்லியிருக்கேன் டக்குன்னு உங்களை தான் தேடுவாங்க, உங்ககிட்ட தான் தேடுவாங்க. அது இன்னும் இதில் பேசலை. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு ஊடகத்தில் அவர் பேசினது இதாக இருக்குது. பார்ப்போம். நமக்கு அடிப்படையில் ஒரு ஊடகங்கிறது என்ன, மக்களுக்கானது தான். அதில் மாற்றுக்கருத்து அது அவருக்கும் நன்கு தெரியும். அவர் வந்துட்டு நிறைய நமக்கு தெரியும், ஜேர்னலிஸ்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, காசு வாங்கிட்டு டப்புன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரியான நம்பர் அவருக்கு இல்லை. நான் வெறுமனே அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா உனக்கும் எனக்கும் நட்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் 2010-2009 லாஸ்ட். ஆமாம், அதுலேருந்து இருக்குல்ல. அப்போ இவ்வளோ கால நட்பில் நீ வந்து என்னை பற்றி ஒரு புரிதல் வச்சுப்பேன், நான் உன்னை பற்றி ஒரு புரிதல் வச்சுப்பேன். அந்த அடிப்படையில் தான் கேட்குறேன். இப்போ நீண்ட நாள் பழகிய அடிப்படையில் தான் சொல்கிறேன். ஏன்னா இதில் இப்போ நியூஸை தாண்டி பல்வேறு விஷயங்கள் பேசியிருப்போம், பர்சனல் விஷயம் பேசியிருப்போம். இது எல்லாத்துலேயும் நம்மளால் ஒரு மனிதரை ஜட்ஜ் பண்ண முடியும்ல. அந்த அடிப்படையில் தான் he is not after money. அதை வந்து தெளிவாக சொல்ல முடியும். அப்படி இல்லைனாலுமே ஒரு நிர்வாகத்துக்கு சார்பாக பேசுகிறது கொஞ்சம் கல்வியாளர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், அது பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. இவர் மேலே ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு, பயங்கரமான எதிர்ப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு நிர்வாகத்துக்கு சார்பாக, ஒரு கட்சி சார்பாக பேசுவதை விட ஒரு தனியார் நிறுவனத்துக்கும் முதலாளிகளுக்கும் சார்பாக பேசுகிற ஒரு தன்மையை வந்து மக்கள் அதிர்ச்சியோடு தான் எதிர்கொள்வாங்க. அதுவும் இவர் சொன்னால் சரியாக இருக்கும் நம்புனா நம்ம மக்கள் வந்து என்ன இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது பார்ப்போம். எளியவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நீதி வழங்கக்கூடிய இடத்துல தான் சட்டமன்றமும் இருக்கணும் நீதிமன்றமும் இருக்கணும் நிர்வாகத்துறையும் இருக்கணும் இது ஊடகத்துறையும் இத நீங்க சொன்னதுதான் நடுவுல தான் நம்ம இருக்கறோம்னு சொல்லுவீங்க இவங்க எல்லாம் எப்படியா இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு நம்ம தான் யா பில்லர் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் மாதிரி நம்ம அப்படி இருக்கறோம் அதனால மக்களுக்கு நீதி வேணும் அது பணக்காரரிடமிருந்து வல்லவர்களிடமிருந்து எளியவர்களுக்கு வேணும் அதை நோக்கி தான் நம்மளுடைய விவாதங்களை உரையாடல்கள் தொடரணும் அப்படி ஒரு உரையாடலா தான் இது இருந்தது மிக்க நன்றி ரொம்ப நன்றி ஜீவா थैंक यू